Hi friends, in this video, 800 budget Fingers F2.0 அப்படிங்கிற ஸ்பீக்கர் தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். நாங்க இந்த ஸ்பீக்கர் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். 800 பட்ஜெட் கீழ இந்த ஸ்பீக்கர் தான் பெஸ்டா இல்ல நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு அது சூஸ் பண்ணலாமா அப்படிங்கறது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி அழுத்திக்கோங்க. அப்படின்னா நான் அப்டேட் பண்ற அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். சோ நான் உங்க ஹரி, இது உங்க டெக் வியூஸ். இதோட டெக்னிக்கல் ஸ்பெக்ஸ்லாம் பார்த்தறலாம். இங்கே இருக்கும் டெக் ஸ்பெக்ஸ்னு ஸ்பீக்கர், ரெண்டு ஸ்பீக்கர் இருக்கு அது உங்களுக்கே தெரியும். இது லெஃப்ட் இது ரைட்டு. ஏன்னா இது 2.0 ஸ்பீக்கர், 2.1 இருந்துச்சுன்னா பேஸோட வரும். பட் இந்த பட்ஜெட்டு கீழே பேஸ் சேம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்புட் ஸ்டீரோ அது ஆக்ஸ் கேபிள் மாற்றுறது தான். பவர் சோர்ஸ் யூஎஸ்பி வழியும் இது பவர் பண்ணிக்கலாம். இதுலேயே P2.0 இருக்கு, அது வாங்கினீங்கன்னா டைரெக்டாக ப்ளக்கில் மாட்டிட்டு ஆக்ஸ் கேபிள் மட்டும் ஃபோனோ ஏதோ அதர் டிவைசஸில் மாற்றுற மாதிரி வரும். சரி, ஃபஸ்ட்டு அதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். த ஸ்பீக்கர் நாங்களே இதான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். கடையில் ஒரு ஸ்பேர் பீஸ் தான் காமிச்சாங்க. இது புதுசு, வாரண்டி கார்டு பத்திரம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்பீக்கரில் ஜஸ்ட் ரெண்டு ஒயர் தான் அவுட்புட் வரும். இங்கே ஒன்று, இன்னொன்று, அது உங்களுக்கே தெரியும். இது ரெண்டும், ஒன்று வந்து யூஎஸ்பி எதுக்குன்னா பவர் பண்ணுறதுக்கு ஸ்பீக்கருக்கு, இன்னொன்று வந்து எதுக்குன்னா ஆக்ஸ், நீங்கள் லேப்டாப் ஃபோன் டிவி எதில் வேணாலும் இது ப்ளக் பண்ணிக்கலாம். சரி வாங்க ஃபஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு பவர் பேங்க்கில் ப்ளக் பண்ணி ஒரு மியூசிக் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டைல ரிமூவ் பண்ணிடலாம். அது இல்லாமல் இதில் வால்யூம் கூட வச்சுக்கலாம். இது வால்யூம் லெஸ் பண்ணிக்கிறது, இது ஹை பண்ணிக்கிறது, ஹைலைட்ஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். வாங்க ஃபஸ்ட் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு பவர் பேங்க் மாட்டியாச்சு. ஒரு ஃபோனில் ஜஸ்ட் ப்ளக் பண்ணி ஒரு மியூசிக் ஏதான்னு போட்டு பார்ப்போம். ஒயர்னோட இருக்கு, நீங்களே பாருங்க சவுண்ட் எப்படி இருக்கும்னு. பார்த்துருப்பீங்க இது இந்த ஸ்பீக்கர் நீங்கள் இப்படி வச்சுக்கலாம், இல்லை இப்படி வச்சுக்கலாம், வெர்டிகலாக வச்சுக்கலாம், ஹரிசாண்டலாக வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கோங்க, விழுகாமல் இருக்கும். ப்ளே பண்ணுற பாருங்க சவுண்ட் எஃபெக்ட். இதுலயே சவுண்ட் லெஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ற பாருங்க. சில பேர்ட்ட பவர் பேங்க் இருக்காது. பவர் பேங்க் தான் இருக்கணும்னு இல்லை, இது டைரெக்டாக உங்கள் சார்ஜர் அதாவது யூஎஸ்பி சார்ஜர் இருக்கணும். அதுலேயே நீங்கள் ப்ளக் பண்ணி வாங்க யூஸ் பண்ண முடியும். வாங்க அதையும் காமிச்சிடுறேன். இப்போ டைரெக்டாக சார்ஜர் யூஎஸ்பியே ப்ளக் பண்ணி பார்ப்போம். பாருங்க, காமிக்கிறேன். யூஎஸ்பி கேபிள் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு சாங்ஸ் மாதிரி போட்டு காமிக்கிறேன், ப்ளேயர் தான் பார்த்துக்கோங்க. அதாவது சார்ஜர் வச்சு ரன் பண்ணலாம், அதனால பவர் பேங்க் தான் எப்படின்னு இல்லை.
இந்த ஸ்பீக்கரை வந்து லேப்டாப் டெஸ்க்டாப் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ண முடியும். இப்போ ஸ்பீக்கரை கம்ப்யூட்டரில் மாட்டியாச்சு, இப்போது சிபியூ ஸ்டார்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், சிஸ்டத்துலேயே ஒர்க் பண்ணுதான்னு பார்க்கலாம். ஸ்ட்ரிப்பையும் ஏதாவது சாம்பிள் மியூசிக்கே போட்டு பார்ப்போம். இங்கே கீழே கிளிக் பண்ணிங்கனாலே தெரியும், பாருங்க ஒர்க் பண்ணுது, அந்த ஸ்பீக்கர் தான் ஒர்க் ஆகுது. ஒர்க்கானது ஃபிங்கர் ஸ்பீக்கர் தான், இந்த ஸ்பீக்கர் இல்லை இதுன்னு நினச்சிக்காதீங்க. இது லைன் கழட்டியாச்சு, அது நான் பேஸில் கேமராவே ஆகிரும். சரி ஓகே, இதில் பார்த்துருப்பீங்க கம்ப்யூட்டரே இந்த ஸ்பீக்கரை மாற்ற முடியும், லேப்டாப்லேயே கூட மாட்டலாம். பட் இப்போ எங்கள் கிட்ட ஸ்பேர் லேப்டாப் இல்லை, அதனால் அதில் காமிக்கல. எல்லாம் ஒன்று தான், சிபியில் மாட்டினாலும் ஒன்று தான், அதே லேப்டாப்பில் யூஎஸ்பி போர்ட்டில் மாட்டினா அது ஒன்று தான். ஸோ எல்லாம் லாக்டவுன் இருக்கிறதுனால 2.1 ஸ்பீக்கர் வாங்குறது பெஸ்ட்டு தான். ஒரு வேளை உங்கள்கிட்ட பட்ஜெட் டைட்டான பட்ஜெட்னா இது வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி அழுத்திக்கோங்க. அப்போ நான் அப்டேட் பண்ண அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.